ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெக் கிளாஸ் சேனல். நம்ம வந்து லைவ் போட்டோம். எப்போனா இந்த சண்டே தான். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டோம். நிறைய பேர் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைவ்னால எப்படி ஆப்ரேட் பண்ணதில் கற்றுக்கிட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த எப்போ எந்த லைவ், அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எப்பயாவது ஒரு லைவ், அதாவது சண்டே டைமில் எப்பயாவது ஒரு லைவ் தான். அது ஏன்டா நைட் வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நைட்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாக்டவுனில் நிறைய பேர் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க காலைல. கண்டிப்பா எப்போ லைவ் ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம், அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் எப்போ லைவ் போடுறோம் அப்பப்போ வந்து ஸ்டேட்டஸ் போட்டுறேன். ஸோ மாதத்துக்கே ஒரு தான் லைவ், அது எப்போனாலும் இருக்கலாம். சண்டே சண்டே தான், ஆனால் எந்த சண்டேன்னு சொல்ல முடியாது. நான் மாதத்துக்கு 4 சண்டே இருக்கலாம், எந்த சண்டே வேணாலும் இருக்கலாம். அதனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எப்பப்போ லைவ் வரணும் அப்பப்போ உங்களுக்கு சேரும். ஸோ இன்னைக்குள்ள இந்த வீடியோ என்னன்னா, இப்போதைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. அதே சமயத்தில் நீ வந்து அதாவது இன்டர்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. லாகின் அதாவது கூகுள் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 2-3 தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 5-6 கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட ஒன் கிரியேட்டர் தான், அது நம்ம ஒன்று சொல்ல முடியாது. பட் இந்த டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹேக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் நிறைய இது வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேக் ஒன்று நடக்குது, உங்களோட அக்கௌண்ட் பேன் பேனாயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு இஷ்யூ இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ பிட்காயின் கூட அந்த ஒரு பிரச்சனையாக தான் போயிருக்கு. பட் நம்ம சேனலில் இப்போதைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதுதான் நீ வந்து ஒரு டார்க் வெப்னு ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு டார்க் வெப் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக நானே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கே, அதாவது இந்த டைமில் தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வெப்சைட் தான். ஸோ யாராலையும் போக முடியாது, எப்படி வரணும்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறது. ஏன்னா நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சிங்களே. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கு, ஸோ எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்குப்படிலாம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரானாலும் எப்படின்னா ப்ளூ வேல் கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஒன்று தான் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போவாங்க. ஏன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபரீத். இந்த வீடியோவில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து ஆள் இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி ஆளில் போட்டுருங்க. ஏன்னா எப்போ போய் வீடியோனா அப்போ தான் அவங்க சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா, ஸ்னாப்சாட் எக்கச்சக்கமான ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற ஒரு இதை பத்தினா நிறைய பேர் வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க. அது எந்த எப்படின்னு தெரியாது. ஆனா நீங்க பண்ண ஒரு விஷயம் எப்படின்னா, நீங்க வந்து குரோம் குள்ள இருப்பே, ஏதாவது ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணுவீங்க. அது வந்து நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும். என்னன்னு தெரியுமா, பிளே ஸ்டோர்ல நீங்க ஒர
ஒரு வெப்சைட் ஸோ இது வந்து அவைலபிளா எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, நீங்க குரோமுக்கு போனா கூட கிடைக்காது. ஏன்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், www.darkweb.com போடலாம், நானே போட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது, ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் இது பட்டியில் பேன் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இல்லாமல் நிறைய வெப்சைட்டு பேன் பண்ணதுனால நிறைய பேர் கிளப்பு இருக்கு, அது தெரியுங்க. ஆனால் அதாவது விபிஎன் போட்டாலும் ஒர்க் ஆகுது. எப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனால் டார்ன் சொல்கிற ஒரு வெப்சைட், அதாவது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட இது. எப்படின்னா அது ஒரு குரோம் மாதிரி தாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வார் இல்லாட்டி இந்த மாதிரி சண்டைக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா யாருக்கும் தெரியாது, அதாவது எண்ட் டு எண்ட். எப்படின்னா அங்கேருந்து சொல்கிறது இஞ்சியோட முடிஞ்சிடும், இஞ்சியன் சொல்கிறது அங்கே அதோட முடிஞ்சிடும். ஸோ யாருக்கும் தெரியாது என்ன பேசுகிறாங்க எது பண்ணுறாங்கன்னு, அந்தளவுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதாவது டார்ன் சொல்கிற வெப்சைட்டில் தான் இந்த மாதிரி ஒரு டார்க் வெப்னு அவைலபிளாக இருக்குது. இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயத்தான் அந்த டார்க் வெப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சொல்றது இல்லை, ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதனால பாதிக்க கூட பட்டுருக்காங்க. எப்படின்னா ட்ரக்ஸுங்க, முழுக்க முழுக்க எந்த ட்ரக்ஸ் வேணாலும் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு வெப்சைட் தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஸு எது வேணாலும், அதாவது நீங்க வந்து ஒரு ஆளை வந்து கொலை பண்ற சொல்றீங்க, ஸோ அது வந்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா போதும், அவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதுலேயே அவங்க வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க, 10 பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 6 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை ஒன்றி தான் கொள்ளுவேன், 6 வயசுக்கு இருக்கிறவங்களும் கொள்ள மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், எந்த பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். பட் அது நம்ம வந்து
எந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுதான். ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இல்ல எல்லா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜெர்மனி பிரான்ஸ் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பேன் பண்ணிடுவாங்க. பேன் பண்ணாங்கன்னா அடுத்த சீனே பாத்தீங்கன்னா இன்னொரு 100 லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். இது எப்படி உங்களும் நம்மளுக்கு வரும்னா நீங்க நல்லா சர்ச் பண்ணி பாக்கலாம் டார்லே டாக்டர் அப்படின்னு வரும். ஆனா அவங்க ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க் மூலம் தான் நம்மளால உள்ளா இருப்போம் அப்படின்னு. ஏன்னா இப்போ ப்ளூவேல் கேம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. ஸோ அந்த கேமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வெப்ல வந்து லிங்க் கொடுத்தா தான் நம்மளால டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்க்கான இதுதான். இது வந்து ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, இப்போ வேற ஏதாவது லேடிஸ் ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஸோ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் விளையாண்டு வராங்க. அதே சமயத்தில் நீங்கள் குரோமில் போய் ஏதாவது போட்டிங்கன்னா மாற்றி மாற்றி போகும், நிறைய பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து பேக் போனீங்கன்னா பரவாயில்லங்க. சின்ன பிள்ளைங்கன்னா தெரியாமல் அது வந்து வர பேஜை பார்த்தீங்கன்னா அழுத்திட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு இதுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கே தெரியாது. அதனால் போயிடுச்சுன்னா உங்களோட கேமரா கூட ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக குரோம் யூஸ் பண்ணும் போதே ரொம்ப ஒரு அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி வெப்சைட்லாம் போகாதீங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயம் அதுதான் டார்க் வெப்னு சொல்கிறது. ஏன்னா ரொம்ப யோசிச்சு பாருங்கள் இத்தனை யூசர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க குரோமில் நெட்ஒர்க் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 என்னத்த சொல்லுறது ரொம்ப 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 கேவலமாக தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா நீ வந்து யோசிச்சிருப்பீங்க எப்படி அவங்கள பார்க்க முடியுமாடா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அவங்கள பார்க்க முடியாது. யார் ஓப்பன் பண்ணுறா யார் சியு எதுவுமே தெரியாதுங்க. எப்படின்னா சின்னதாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து அவங்களுக்கு மணி கொடுக்குறீங்க, அதாவது இந்த ட்ரக்ஸ் வாங்குற மணி கொடுக்குறீங்கன்னா என் டு என் எப்படின்னா கிரிப்டோ கரன்சி. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிட்காயின் சொல்கிற ஒரு பிட்காயின் அந்த காயின் மூலியம் தான் டிரான்ஸ்லேட் ஆகுது. ஏன்னா யாருக்கு போகுதுன்னே தெரியாதுங்க. ஆனால் நீ ஒரு ஆள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ட்ரக்ஸுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் இந்த மணி தான் யூஸ் பண்ணுறாங்க. பிட்காயின் சொல்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஆன்லைன் கரன்சி அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலமாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் சென்ட் பண்ணுறா யார் வரான்னு தெரியாது. மற்றபடி நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செய்வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஃபியான்னு தான் சொல்லலாம். ஸோ ஆன்லைன்லேயே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான அதாவது வெப்சைட் எல்லாம் இருக்கு, நீங்க அதுக்கு போகணும்னு தான் சொல்றேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஏதாவது நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர் சேர்த்துருவோ இல்ல வேற விஷயத்த நீங்க வந்து சர்ச் பண்றீங்களோ அதே சமயத்துல உங்களோட சிம்பிளா ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா செட்டிங் உள்ள 2-step வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், அதுக்கு பின்கோடு வரும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் ஒன்று வருது, அது கண்டிப்பாக நோட் பண்ணிடுவீங்க. இன்ஸ்டாகிராம்லேயே இருக்குங்க, வாட்ஸ்அப்லேயே இருக்குது, ட்விட்டர்லேயே இருக்குது, குரோமில் ஏன் நான் யூஸ் பண்ணுற அந்த அக்கௌண்ட் அதாவது டெக்லாஸ் சொல்கிற அக்கௌண்ட் கூட பேன் ஆகிறது வாய்ப்பு அதை பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் 2-step வெரிஃபிகேஷன் போட்டுருக்கேன், சொல்ல முடியாது பேனாமல் என்னென்னு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் செக்யூராக இருக்கும். யார் அதாவது எனக்கு வந்து யாராவது இந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலே மெசேஜ் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சேஃப் ஆகிறதுக்கும் உங்களோட ஃபோன் சேஃப் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டார்க் வெப்னு சொல்கிறது. எத்தனை பேர் போக மாட்டீங்கன்னு தெரியலங்க, ஆனால் நிறைய பேர் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் தெரியல, நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதினஞ்சு பட்டன் ஆலில் இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி ஆலில் போட்டுங்க. அப்பயே சொல்கிறது தான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரி இது சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிட்டு வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய இன்னும் கண்டென்ட் பண்ணலான்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவான்.